டுவெல்த்து முடித்தவங்களா நீங்கள் என்னோட போகிற சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் டுவெல்த்து பாஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் படி அதை படின்னு சொல்லுவாங்க இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யார் என்ன சொல்ல வர்றாங்கிறத ரெஸ்பெக்ட் கொடுத்து கேளுங்க அப்படின்னா தான் அவங்க உங்கள்கிட்ட என்னதை எந்த விஷயத்தை பற்றி சொல்ல வர்றாங்கிறத புரிஞ்சிக்க முடியும் கேட்டதுக்கு அப்புறம் யார் உங்கள் மனசில் இருக்கிறது மாதிரி பேசியிருக்காங்களோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதாவது படிக்கன்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு ஏற்றப்பல பேசியிருப்பாங்களோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க படிப்பை பற்றி டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன் வீக் யோசிங்க யோசிக்கிறதுல தப்பு கிடையாது இது உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா யோசிங்க யோசிச்சுட்டு கரெக்டான டிசிஷன் எடுங்க இதுக்கப்புறம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த படிப்பு நீங்கள் படிப்பீங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா மூணு வருஷம் பி எடுத்துட்டிங்கன்னாக்கி நாலு வருஷம் எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கி அஞ்சு வருஷம் இது எந்த இது எடுக்கிறங்கிறது பிரச்சனை கிடையாது பிடிச்சி எடுக்கிறீங்களா அதுதான் தான் மேட்ரு பிடிச்செடுங்க கண்டிப்பாகட்டு உங்கள் லைஃப் ஷைன் ஆகும் நான் இதில் என்ன சொல்ல வரேனாக்கி பிடிக்காமல் யாரோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டீங்க எடுத்ததுக்கப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்லி வேஸ்ட் அதுக்கு நீங்கள் டிசிஷன் எடுத்து இன்கேஸ் எதாவது ஃபெயிலியர் ஆட்டினாலும் அதுலேருந்து ஹேண்டில் பண்ணுங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருந்தோனாக்கி அது நல்லா இருக்காது தான் நான் இந்த விஷயம்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே படிக்க போகிறான் நான் அங்கே போய் படிக்க போகிறேன் அதனால் என்ன சேர்த்து விடுங்க அப்படிலாம் சொல்லி தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க அது டோட்டல் வேஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே போய் படிக்க போகிறோன்னா அவனுக்கு பிடிச்ச விஷயம் அதுங்க போய் படிக்க போகிறான் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குன்னு பாருங்கள் அங்கே போய் படிங்க நீங்கள் இதில் எது படித்தாலும் சரி பிஎஸ்சி படித்தாலும் சரி டிப்ளமோ டீச்சர் டாக்டர் இன்ஜினியரிங் எதுனாலும் படிங்க பிரச்சனை இல்லை லட்டா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபோட்டோகிராஃபி லைஃப் ஃபோட்டோகிராஃபி என்னன்னாலும் படிங்க ஆனால் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் அதை லவ் பண்ணும் அப்பாக்கி தான் நீங்கள் அதில் பயங்கரமாக ஷைன் பண்ண முடியும் இன்கேஸ் நீங்கள் பிஇ படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக போய் வாசித்து பாருங்கள் நான் ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரெகுலேஷன் எங்களுக்குள்ளே ரெகுலேஷன் வேறு டூ தௌசண்ட் செவன்டீன் ரெகுலேஷன் வேறு அதனால் நீங்கள் அந்த ரெகுலேஷனை நல்லா பார்த்து படிச்சுட்டு ரெண்டாக போய் சாரிங்க ரெகுலேஷன் நல்லா மாற்றிட்டாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வந்து பிஇல ஜாயின் பண்ணாதீங்க மேத்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சால் தாராளமாக வந்து பிஇல ஜாயின் பண்ணி படிங்க நல்லபடியாக சைன் பண்ணலாம் ஃபைனலாக நீங்கள் டிசிஷன் எடுத்துட்டீங்க ஏதோ ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணக்கு முன்னாடி உள்ளே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்கணும் இந்த காலேஜ் எப்படி நம்ம கேரக்டருக்கு செட் ஆகுமா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்க மோஸ்ட்லி காலேஜ் ஜாயின் பண்ணோன்னாக்கி உங்கள் ஊர்லேருந்து வெளியே போயிருங்க வெளியே போய் ஜாயின் பண்ணிங்க அது எப்போவுமே ப்ரிஃபரபுள் கல்ச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக